ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான மசாலா டோஸ்ட் ரெசிபி. லாஸ்ட் வீக் நம்ம செஞ்ச ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஸ்வீட் வெர்ஷன், இது அதோட ஸ்பைசி வெர்ஷன் இந்தியன் ஸ்டைலில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி நம்ம மசாலா டோஸ்ட் செய்கிறதுக்காக ஒரு 8-10 போல் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் போல் பால் சேர்த்துக்கோங்க. இதுவும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டையும் பாலும் நல்லா ஈவனாக கலக்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கார் இந்த மாதிரி விஸ்க் வச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஈவனாக வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. எவ்வளோ பொடியாக முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்காக 1-2 போல் பச்சை மிளகாயை அதையும் மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக 1/4 கப் போல் மல்லி இலையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் போல் சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஈவனாகிற மாதிரி கலந்துக்கோங்க. உப்பு வந்து ஃபுல்லாக கரைஞ்சிடணும், மசாலா வந்து எல்லா பக்கமும் பரவணும். இதுக்கேற்ற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கியிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதனால் கலந்தாச்சு. அடுத்து அடுப்பு வச்சுட்டு அதில் ஒரு பேன் இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் ஒரு தோசை தவா இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து பட்டர் வச்சு இன்றைக்கி வந்து இந்த டோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த முட்டை அண்ட் வெங்காயம்லாம் போட்டு அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் உருகின வெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த தவாவில் அப்படியே சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு இதை 2 பக்கமும் நல்லா குக் பண்ணணும். ஒரு சைடுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ அடுத்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுத்த சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட ஸ்பைஸியான மசாலா டோஸ்ட் ஈஸியாக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அண்ட் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ செஞ்சிடலாம். இதை வந்து கெச்சப் கூடையோ இல்லை காரமான ஏதோ ஒரு சட்னி கூடையோ சர்வ் பண்ணால் ரொம்ப யம்மியாக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்குமே நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே அண்ட் வென்ஸ்டே புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் சைடில் கொடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாய்.